வெல்கம் டு சங்கினாஸ் மினி வேர்ல்ட். இன்றைக்கு கணவாய் கறி செய்ய போகிறேன். அதற்கு தேவையான பொருட்கள் 500 கிராம் கணவாய், 1 பெரிய வெங்காயம், 1 தக்காளி, 2 பச்சை மிளகாய், 6 வெள்ளை பூண்டு, திக்கான தேங்காய்ப்பால் 1/2 கப், 2.5 மேசைக்கரண்டி கறித்தூள், 2.5 மேசைக்கரண்டி நல்லெண்ணெய், கறிவேப்பமிலை, ரம்ப இலை, 1 டேபிள்ஸ்பூன் வெந்தயம், கருவாப்பட்டை, 1 டேபிள்ஸ்பூன் பெருஞ்சீரகம், தேவையான அளவு உப்பு, 1/2 தேசிக்காய். சட்டி சூடானதும் நல்லெண்ணெய் ஊற்றி கலங்கள். நல்லெண்ணெய் கொதித்த பிறகு பெருஞ்சீரகமும் வெந்தயமும் சேர்த்துக்கொள்ளுங்கள். அத்துடன் கருவாப்பட்டை, ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 6 வெள்ளை பூண்டு, சேர்த்து பொன்னுரமாக வதக்கிக் கொள்ளுங்கள். வெங்காயம் உள்ளி எல்லாம் வதங்கின பிறகு ஒரு சின்ன தக்காளியை வெட்டி அதையும் சேர்த்து வதக்கிக் கொள்ளுங்கள். எல்லாம் வதங்கிய பிறகு சுத்தமாக கழுவி வெட்டி வைத்திருக்கிற கணவாயையும் அத்துடன் சேர்த்து அவித்தெடுத்துக் கொள்ளுங்கள். ஒரு மூடி போட்டு மூடி 10 நிமிடங்கள் கணவாயை அவித்து நல்லா எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ நல்லா கணவாய் அவிஞ்சிட்டுது. கணவாய் அவிந்த பிறகு 2.5 மேசைக்கரண்டி கறித்தூள் சேர்த்துக்கொள்ளுங்கள். அத்துடன் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு அதை 10 நிமிடங்கள் மூடி தூள் மணம் போகிறதுக்காக மூடி வைத்து அவித்து கொள்ளுங்கள். பத்து நிமிடங்களின் பிறகு 1/2 கப் தேங்காய்ப்பால், அது திக்கான பால் சேர்த்துக்கொள்ளுங்கள். அத்துடன் கருவேப்பமிலையும் ரம்ப இலையும் சேர்த்துக்கொள்ளுங்கள். கடைசியாக கருவேப்பமிலையும் ரம்ப இலையும் போடுவதால் நல்ல வாசம் வரும் கறியில். அதை 5 நிமிடங்கள் மூடி வைத்து மூடி கறியை இறக்கிக் கொள்ளலாம். இப்போ சுவையான கணவாக்கறி ரெடி ஆயிட்டுது. கொஞ்சம் சூடு ஆறின பிறகு 1/2 தேசிக்காயை சேர்த்து கலந்து விடுங்கள்.
இப்போ சுவையான கணவேக்கரை ரெடி ஆயிடுது. நன்றி.